மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் குழந்தைகளோட மைல் ஸ்டோன் ஒவ்வொரு பருவத்திலும் ஏற்ற அந்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் சில குழந்தைகள் குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவங்க ஜென்ரலாக நார்மலா இருந்துட்டு அதுக்கப்புறம் வளரும் போது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் தான் சில கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆர்டிசம் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இது குழந்தை பிறந்து ஒன்றை இரண்டு வயது வரைக்குமே நார்மலா தான் இருந்தா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சிம்டம்ஸ் தான் டெவலப் ஆகுது சொல்லிட்டு இப்போ ஆர்டிசம்னா என்ன ஆர்டிசம் இருக்கா இல்லையான்னு எப்படி இல்ல ஆர்டிசம் குழந்தைகள் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு இல்ல பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல இருக்குன்றத ரொம்ப விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் நிறைய பெற்றோர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இப்போ குழந்தைகள் பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை இரண்டு வயது வரைக்குமே நார்மலா தான் இருக்கிறாங்க தான் அவங்களோட வளர்ச்சியில பிஹேவியர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் பொதுவாக இந்த ஆர்டிசம் அப்படின்றது என்னன்னா குழந்தைகளோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதீ திறன் ஆஹ் நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைகளை விட ரொம்ப ஃபாஸ்டா எல்லாத்தையுமே பண்றது ஒரு செயலை முழுமை அடையாம அடுத்த செயலுக்கு போறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் தாயோட வயிற்றுல கருவாக போதே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளும் சொல்லலாம் அதாவது என்னன்னா இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மதற்கு கன்சீவ் ஆறாங்கன்னா ஆர்டிசமானது ஏற்படலாம் பொதுவா தேர்டு டு பிப்த் மந்த் அந்த பிரெக்னன்சி டைம்ல இந்த டைம்ல என்ன ஆகும்னா அஹ் ஏதாவது ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க இல்ல ஏதாவது ஹெவி ஃபீவர் மாதிரியான கண்டிஷன் ஆஹ் மதருக்கு ஏற்படுதுன்னா இந்த பிரச்சனைகள் ஆட்டிசம் வந்து குழந்தைகளை குழந்தைகளுக்கு ஏற்படலாம் இல்ல அதிகமா மெடிசன் ஏதாவது சாப்பிடறேன் இல்ல ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிறேன் இல்ல ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறேன் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போதும் பிறக்க போகிற குழந்தைக்கு ஆர்டிசமானது ஏற்படலாம் பொதுவாக பிரெயின்ல ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த லோப்ல பாத்தோம்னா கனெக்ட் ஆகும்போது இடையில கார்பஸ் கலோசம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இதுல பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை சில குழந்தைகளுக்கு இதுவே ஆப்சன்ஸ் அதாவது இல்லாமல் இருக்கும் இது வந்து கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் லோப்ல பிரெயின்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்து பாடியில சரியா வராததுனால ஏற்படக்கூடிய கண்டிஷன் ஆஹ் பிரைன்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் சரியா வரல வயதிற்கேற்ற சரியான ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னும் போதுதான் இந்த கண்டிஷன் குழந்தைகளுக்கு ஏற்படுது பொதுவா இந்த ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னன்னா சின்ன சின்ன அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நார்மலா இருந்த குழந்தை இப்ப சில நாளாக சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது சுத்தமா இல்லாமல் இருக்கும் நம்ம பேர் சொல்லி அந்த குழந்தையை கூப்பிடுறோம்னா குழந்தை வந்து திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க அவன் பாட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான் சோ குழந்தைகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் அவங்க நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறது இப்ப இது வேணும்னா வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறது இந்த மாதிரியான ஹாபிட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லை இல்லாமல் இருக்கும் அதாவது நம்ம பேசும்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி இருப்பாங்க ஐ கான்டென்ட் சுத்தமா இருக்காது கண்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு திறன் இல்லாமல் இருக்கும் அப்படியே பார்த்தாலும் எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரி இல்ல நம்ம வந்து வாய் எப்பவுமே ஓபன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி எக்ஸசிவா செலவேஷன் வாய்ல இருந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்காது இன்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம பேசிட்டே இருக்கிறோன்னா அது கூட உரையாடலோட ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி தனித்துவமா அவங்க வந்து தனியா எப்பவுமே இருக்கிற மாதிரி இருப்பாங்க சில டாய்ஸ் கொடுத்து நம்ம விளையாடுறதுக்கு கொடுக்குறோம்னா அந்த டாய்ஸை வந்து டெய்லி ரெகுலரா என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறது இப்போ ஒரு டாய்ஸ் நம்ம குடுக்கறோம்னா இதை விளையாடுப்பா அப்படின்னு கொடுக்குறோன்னா அதை லைன் அப் பண்றது எப்பவுமே டாய்ஸ் வந்து லைனா வைக்கிறது இல்ல அதுல ஏதாவது ஒரு டாயை மட்டும் டெய்லி புடிச்சு வச்சுக்கிறது அது கூடிய தனியா பேசுறது தனக்கு தானே பேசிக்கிறதோ இல்லை டாய்ஸோட தனியா பேசுறது அந்த டைம்ல நம்ம கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரியான நிறைய ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சோ ஃபுட்டுமே வந்து சரியா எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைகள் வந்து அந்த டைம்ல நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது சாப்பிடாம இருக்கிறது அவங்களுக்காக தோணுச்சுன்னா எப்போவாவது ஃபுட்டு எடுத்துக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்க்க முடியுது எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது அவங்களால சோ ஃபாலோ பண்ண முடியாம கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நம்ம சில பேரண்ட்ஸ் என்ன நினைப்போம்னா குழந்தைக்கு இப்போ தானே மூணு ஆகுது நாலு வயசு ஆகுது இன்னும் பேச ஆரம்பிக்கல சரி இன்னும் கொஞ்ச நாள் இப்போ ஆம்பளைப் புள்ள தானே கொஞ்சம் லேட்டா பேசுவான் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இது இன்னும் சிம்டம்ஸ் வந்து அதிகமானதுக்கு அப்புறம் இதற்கான சிகிச்சை முறைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது பொதுவாக பார்த்தோம்னா ஜெனட்டிக் டிசார்டர் தான் நம்ம வந்து குரோமோசோமல்ல டிஃபெக்ட் ஏற்படும் போது வரக்கூடியது இதனாலசோம்னால ஏற்படுது இது நம்ம தாய் தந்தையர்களுக்கு யாருக்குமே இல்லை ஆனா நம்ம குழந்தைக்கு இது வந்திருக்கே ஆனா நம்ம குழந்தைக்கெலாம் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்போம் பொதுவா நூறில் ஒரு குழந்தைக்கு இந்த ஆர்டிசம் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்பெஷல் சொல்லக்கூடிய ஆர்டிசம் சில்ட்ரன்ஸ் இருக்கு அதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தான் இருக்காங்க நம்ம பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா குழந்தைகள் மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதிகமாக மொபைல் பார்க்கறது டிவி பார்க்கறது இந்த ஹேபிட் இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஆர்டிசம் பிரச்சனை வருது பொதுவா இது ஜீன் தொடர்பாக வரக்கூடியதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஹாபிட்டால நல்லா இருக்கிற குழந்தையும் ஆர்டிசம் சேல்டாக நம்ம மாற்றுறோம் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்க மூன்று வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக மொபைல் ஃபோன் பார்க்கறதையோ டிவி பார்க்குறதையோ அவாய்ட் பண்ணனும் இது வந்து இப்போ அந்த குழந்தை டிவில என்ன இருக்கு ஒன் வே கம்யூனிகேஷன் தான் இப்போ டிவியை மட்டுமே இந்த குழந்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு ஸோ அதுல என்ன இருக்கோ என்ன வருதோ ஒரு கார்ட்டூன் பார்க்குதோ அதே மாதிரி அவங்க இமிட்டேட் பண்ற ஆரம்பிச்சிருவாங்க அதே அதுதான் நம்ம உலகம்ன்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இதற்கு மாற நம்ம குழந்தைகளோட நிறைய பேசுறோம் வீட்டில் இருக்கிற நபர்கள் வந்து குழந்தைங்க நிறைய பேசுறோம் இல்லை வெளியில கூட்டிட்டு போறோம் வீட்டில் நிறைய உறவுகளோட நிறைய மெம்பர்ஸோட குழந்தைகள் பேசி விளையாடி சிரித்து மற்ற குழந்தைகளோட பொழுது அந்த செயல்திறன் மூளையோட செயல்திறன் அப்படின்றது அதிகரிக்கும் இன்னைக்கு பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நம்ம வந்து வேலைக்கு போறோம் பரபரப்பாக இருக்கக்கூடிய எந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த குழந்தைய வந்து ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ ஒரு கிரச்சில கொண்டு போய் விடும்பொழுது குழந்தைகளை இருந்தே ஒரு தனிமையில வளர ஆரம்பிச்சிடுறாங்க இதனால என்னன்னா நிறைய மன அழுத்தம் சொல்ல முடியாத மாதிரி மன அழுத்தம் வந்து வந்து ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டு மாதிரியோ இல்ல லோன்லியா ஃபீல் பண்றதையும் பார்க்க முடியுது இதற்கு இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எந்த டைம்ல நம்ம எடுக்கணும்னா பொதுவா குழந்தை கிட்ட சில மாற்றங்கள் தெரியும் போதே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கா இதை பேசுறதுக்கு டிலே ஆகுதா வாயில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம சலவேஷன் வருதா இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் இந்த கண்டிஷன்ல எல்லாமே இருக்குன்னா இம்மிடியேட்டா அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் பொதுவா நம்ம கொடுக்கக்கூடிய உணவு எப்படி நம்ம வந்து டிவி மொபைல சுத்தமா போ மூன்று வயதுக்குள்ள நிச்சயமாக குழந்தைக்கு மொபைல் என்றதை காட்டவே கூடாது அதுக்கப்புறம் வேணுன்னாலும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு ஃபோனை கொடுக்கலாமே தவிர அதுவுமே ஆப்ஷனல் தான் மூன்று வயது வரைக்கும் கட்டாயம் அவர்களுக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடிய கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் செல்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தையாக மாறுது இதை ரொம்ப நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுல கவனம் ஸோ நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய கொடுத்துட்டு வரோம் டைஜஷன் ஆகாத நிறைய உணவுகள் அன்ஹெல்தி டயட் குழந்தைக்கு இப்ப குழந்தைக்கு எதுனா வேணா உடனே கடையில இருக்கிற பொருளை வாங்கிதான் நம்ம கொடுக்குறோம் டக்குன்னு ஒரு பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு சிப்ஸ் ஐட்டமோ பேரே இன்னைக்கு நிறைய பேர்கள்ல வந்து பாக்கெட்ல நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்கு இதையுமே வாங்கி வாங்கி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுன்றது நிச்சயம் ஏற்படுது இந்த மாதிரி ஆர்டிசம் இருக்குன்னா இதற்கு சித்த மருத்துவத்துல நிறைய சிகிச்சை முறைகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சித்த மருத்துவத்தில் சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தப்பளம் அப்படின்ற ஒரு சிகிச்சை தப்பளம் அப்படின்றது மூலிகைகள்ல பாலோடோ எண்ணெயோட சேர்த்து பேஸ்ட் மாதிரி செய்து தலையில வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ அது வந்து வறும புள்ளிகளோடு சேர்த்து தலையில வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு லேசா தட்டி தட்டி விடணும் ஒரு இரண்டு மூன்று வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை நம்ம இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டுட்டு வந்தோம்னா பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இதை தாண்டி நிறைய மருந்துகள் இப்போ நம்ம கிளினிக்கு நிறைய குழந்தைகள் வருவாங்க இதுல பர்டிகுலரா பேரண்ட்ஸ்க்கு இந்த அட்வைஸ் எல்லாமே நம்ம சொல்றோம் இதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து நமக்கு உலக அளவில் நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்போ இதற்கு என்ன தீர்வுகள் என்ன இருக்குன்றத நமக்கு நிறைய ஆன்லைன் கன்சல்டேஷன்ல கேட்பாங்க ஃபோன் பண்ணியும் நிறைய பேர் கேட்பாங்க இதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா முதல்ல மொபைல் ஃபோன் இருக்கா இப்போ குழந்தைகளை வந்து வெளியில விளையாட விடுங்க மற்ற குழந்தைகளோட பேச விடுங்க அப்படின்னு நம்ம தான் ஸோ ஃபோன்ல கேட்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸை என்ன கேட்பாங்கன்னா மேம் இந்த மாதிரி குழந்தைக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கிளினிக் டைரக்டா வரக்கூடியவங்களுக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன்ல பேசுகிற நிறைய பெற்றோர்களுக்கும் சொல்றது என்னன்னா சின்ன சிம்டம்ஸா இருந்தாலும் இம்மிடியேட்டா அதற்கான அதை வந்து நம்ம சரி குழந்த ஒரு மூணு நாலு வயசு தானே கொஞ்ச நாள் போக போக பேச ஆரம்பிச்சிருவான் சரியா நடக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு விட்டுகிட்டே இருப்போம் அது வயதாகும்போது இன்னும் சிம்டம்ஸ் சிவியர் ஆக ஆரம்பிச்சிடும் இம்மிடியேட்டா கொஞ்சம் அதுக்கு அப் நார்மலா நமக்கு தெரியும் போதே அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் இதற்கு பேசிக்கா பார்த்தோம்னா வசம்புல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் இருக்கு வசம்பு தூதுவலை தூதுவலை அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் காயக்கற்ப மூலிகை அதிமதரம் அக்ரஹாரம் வாழ்மிளகு வெள்ளை மிளகு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய சரஸ்வதி சூர்ணம் ஒரு சிறந்த மருந்தா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வல்லாறை கற்பம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே சேர்த்து கொடுக்கும் பொழுது ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆஹ் முக்கியமா வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை ஸ்பெஷல் சைல்டு மாதிரி தெரியுது நீங்கள் வந்து ஸ்கூல் வேறு ஸ்கூல் இதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க மற்ற குழந்தைங்க மாதிரி என் குழந்தை எப்போ நார்மலாக வருவான் எப்போ வந்து நார்மலாக பேச ஆரம்பிப்பான் ஜென்ரல் ஸ்கூலுக்கு என்னால் போக முடியுமா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு இல்லாமல்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிகிச்சை முறைகள் எடுத்து அதற்கான பயிற்சிகள் நம்ம கொடுக்கும்பொழுது அந்த மூலிகை மருந்துகள் தைலங்கள் எல்லாமே கொடுக்க கொடுக்க குழந்தைகள் வந்து நார்மலாக மாறிடுவாங்க ஸோ ஆர்டிசம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட

மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி